உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அவ எங்க குடும்பத்திலே இருக்க கூடாது. விரட்டணும். அத நீங்க தான் செய்யணும். உங்களால மட்டும் தான் செய்ய முடியும். போட்டா இருக்கா? ஆ, எடு மகா, கொண்டு வந்து சீக்கிரம் எடு. ஆ, இந்தாங்க குடு. காளி பாத்துப்பா, அந்த பொண்ணை என்ன பண்ணணும்னு காளி பாத்துக்குவா. அம்மா தாயே உடையவளே, ரத்தம் குடிக்கணுமா, சாகம் போகணுமா, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம், நீயே வழிகாட்டு, நீதான் வழிகாட்டணுமா. முப்பது நாள் நீங்க தாமதமா வந்திருக்கீங்க. புரியல, அந்த பொண்ணு வயித்துல கருண்டா இருக்கு. குழந்தை ஜனிச்சிருக்கு. உங்க குடும்பத்து வாரிசு அவ வயித்துல வளருது. என்ன? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நீங்க சொல்றது சரியா இல்ல காளி சொல்றது சரியா? ஐயோ, ஆத்த சொல்றா, அந்த பொண்ணு உண்டாயிருக்கா? ஐயோ, எல்லாமே போச்சா மகா? இனி நாம என்ன பண்றது? மன்னிக்கணும், எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. நீங்க காளி அவமானப்படுத்துறீங்க. ஐயோ ஐயோ, ஆத்தா கோபப்பட்டா நீங்க தாங்க மாட்டீங்க. அப்படியே இருந்தாலும் என்ன பண்ணலாம் சாமி? அது சகல அம்சமும் பொருந்திய கருவா கூட இருக்கு. காளி மனசு வச்சா என்ன வேணாலும் நடக்கும். சீதாவுக்கும் ராமுக்கும் இருக்கிற பந்தம் அறுந்து போகணும். சீதா ராம் மனைவியா இருக்க கூடாது, பிரிச்சிடணும். யோ மகா, என்ன மகா பேசுற? ராம் இதுக்கு சம்மதிப்பானா? அதெல்லாம் அவரை பார்த்து பாருக்கா. நமக்கு என்ன வேணும்? பிரிக்கணும், அவ்வளவுதான். தெளிவா சொல்லுங்க, என்ன செய்யணும்? மரணமா இல்ல பிரிவா? சாமி, இன்னும் நம்பிக்கை வரல. சீதா கர்ப்பமானத என்னால நம்பவே முடியல. அதுக்கான எந்த சிம்டம்ஸும் இல்ல, எப்படி நான் நம்ப முடியும்? மகாலட்சுமி மேடம், நேரா வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு காளி காட்டி கொடுப்பா. நம்புனா வாங்க, இல்ல இந்த பக்கம் வர வேணாம், கிளம்புங்க. கோவப்படாதீங்க, கோவப்படாதீங்க சாமி. நீங்க அவமானப்படுத்துறது என்ன மட்டும் இல்ல, எங்க ஆத்தாவை சேர்த்துதான் அசிங்கப்படுத்துறீங்க. நீங்க போலாம், அவ கோபத்துக்கு ஆளாகாம போயிடுங்க. என்ன மகா அது? காளி உருவத்தை பார்க்காம கிளம்புங்கம்மா. சொன்னா கேளுங்கம்மா, போங்கம்மா, எழுந்திருங்க. என்ன மகா அது? போங்க, வந்து போயிருங்க, சீக்கிரம் போங்க, சீக்கிரம் வா. வா மகா. டாக்டர்,
சீதா வாமிட் எடுத்தா? டேட்டும் தள்ளி போயிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்றீங்களா? நல்லா நிதானமா பார்த்து சொல்லுங்க டாக்டர், ஒன்னும் அவசரம் இல்ல. நீங்க சொல்றத கேட்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். கர்ப்பம்லாம் இல்ல, அசிடிட்டி ப்ராப்ளம்னு சொன்னீங்கன்னா நிம்மதியா இருக்கும். இவங்களே காட்டி கொடுத்துருவாங்க போல இருக்கு, இடியட்ஸ். டாக்டர், பார்த்து நல்ல செய்தியா சொல்லுங்க. சேது அங்கிள தவிர இங்க இருக்கிற யாருக்கும் இது நல்ல செய்தி கிடையாது. நல்லது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க, சந்தோஷமா காட்டிக்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. முத்தரம்மா, ஏன் எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க? கண்டிப்பா நல்லதே நடக்கும். நீங்க எல்லாரும் பேசுறத பார்த்தா எனக்கே ஆர்வமா இருக்கு. கடவுளை வேண்டிக்குங்க. சீதா வாங்க. மகா, கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும், கவலைப்படாத. நான் அவ கர்ப்பமாகணும்னு நினைக்கல, ஏதாவது கன்றாவிய சாப்பிட்டு வாந்தி எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்களே, செக் பண்ணி சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமா? எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு. அர்ச்சனா, கொஞ்சம் பிஹேவ் பண்றதுக்கு கத்துக்கோ. அமைதியா இருக்க மாட்டியா? நான் என்ன பண்ண? நான் அமைதியா தானே இருக்கேன். ஏன் அமைதியா இல்லாத மாதிரி தெரியுதா? அப்ப நான் அமைதியா இல்லையா? என் மனசு அமைதியா இல்லதான், ஆனா நான் அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றேன், ஆனா முடியலையே. கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? கல்பனா, ஏதாவது பேசி சும்மா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காத. சிச்சுவேஷன் புரியுதா? நீங்க எதிர்பார்த்த மாதிரி சீதா உண்டாயிருக்கா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.